எங்கள் வீட்டில் எங்கள் அண்ணன் சந்திரஹாசன் இருந்திருந்தால், ஏன் ஓரளவுக்கு சாரஹாசனும் கூட, நான் அரசியல் வருவதை கண்டிப்பாய் தடை போட்டு தவிர்த்திருப்பார்கள். ஒருவர் மட்டும் ஆதரிப்பார், அவர் என் தந்தை சீனிவாசன் அவர்கள். அவரின் பொறுப்பை தனதாக ஏற்றுக்கொண்டு எனக்கு ஆசி வழங்கி அனுப்பி வைத்தவர் பராசரன் அவர்கள். நான் முதலில் அரசியலுக்கு வரப்போகிறேன் என்று நினைத்தபோது அவரிடம்தான் அறிவுரைக்கு சென்றேன். எதுக்கு அப்படின்னு கேட்டார். ஃபர்ஸ்ட் என எப்படிப்பட்ட மனிதர் அவர்ங்கிறது சொல்றேன். கல்வியை பெரிதாக மதிப்பவர், தியாகத்தையும் நேர்மையும் பெரிதாக மதிப்பவர், தான் சாதித்தவற்றை எல்லாம் இன்னும் செய்திருக்கலாம் என்று ஏக்கத்துடன் திரும்ப திரும்ப செய்தவற்றை எப்படி இன்னும் சிறப்பாக செய்திருக்கலாம் என்று யோசிக்கக்கூடிய மனிதர். சின்ன வயசு தான், 93 வயசு தான் அவருக்கு. அவரிடம் நான் முத முதலில் சினிமாவில் சேர்ந்து விட்டேன் என்றதும் அவர் தான் என்னை பள்ளிக்கூடத்தில் கொண்டு போய் சேர்த்தார். இன்று ஹைஸ்கூலில் அதில் வருத்த நான் படிப்பை நிறுத்திட்டு இந்த பக்கம் போயிட்டேன்னு. ஸோ நான் ஒரு 16-17 வயசாக இருக்கும்போது கூட்டு பகிர்றதுக்காக என்னை கூப்பிட்டு அனுப்பிச்சிருந்தார். அப்போ அவர் எங்கள் உரையாடல் அப்படியே நான் அபய் சண்முகையில் வைத்திருப்பேன். என்ன பண்ணுற அப்படின்னு கேட்டார். கொஞ்சம் பெருசாக சொல்லுவோமே, டான்ஸ் உதவி பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு சொன்னால் நல்லா இருக்காது. என்ன அதுக்கு அவருக்கு பிடிச்ச மாதிரி இங்கிலீஷில் ஐம் அசிஸ்டிங் கோரியோகிராஃபர் இன் த சினி இண்டஸ்ட்ரி ஆஸ் எஸ் ப்ரைமரி அசிஸ்டண்ட்னு. ஒன்றுமே இல்லை, சின்ன வேலை சொன்னார். எவ்வளோ நீட்டி சொல்ல முடியுமோ இழுத்து சொல்லலாம்னு சொன்னேன். அதை கேட்டுக்கிட்டாரு தலையாட்டிட்டு. அதெல்லாம் சரி, சாப்பாடு என்ன பண்ண போறேன்னா அவர்கிட்ட போகிறோமே அந்த மாதிரி ஏதாவது சொல்லிடுவாரோ அப்படின்னு நினச்சி தான் போனேன். பூரா குடும்பமும் அங்கே குழுமி இருந்தார்கள். எதுக்காக போகிறேன், ஐ வாண்ட் டு சேஞ்ச். சேஞ்ச் வாட்? திஸ் கரப்ஷன். அப்போ நீ நேர்மையான இதில் வரையா அப்படின்னு கேட்டார். ஆமாம், அப்போ போயிட்டு வா. மற்றவங்க மாதிரி நம்ம குடும்பத்திலேருந்து ஒரு ஆள் அங்கே போய் பணம் சுரண்ட ஆளாக வந்தால் எங்கள் மாமெல்லாம் போயிடும். அது போகவே போகாது. ஏன்னா நீங்கள் வைத்திருக்கும் மானத்தில் கொஞ்சத்தை எனக்கும் விட்டு கொடுத்துருக்கிறீர்கள், அதில் எனக்கும் கற்றுக் கொடுத்துருக்கிறீர்கள். அது என உங்களுக்கு போனால் எனக்கும் போன மனத்தம். நான் சினிமா இண்டஸ்ட்ரியிலேயே அந்த மானம் போவதை தவிர்த்திருக்கிறேன். ஏன்னா பிளாக் மணி வாங்காத ஊரில் நடிகர்களில் நான். அதனால் அப்படின்னா பரவாயில்ல, ஆனால் இதில் இருக்கிற என்னென்ன நடக்கக்கூடும், என்னென்ன சூழ்ச்சிகள் என்பதை நான் இப்போ சொல்கிறேன். பயமாக இருந்ததுன்னா போகாது. அந்த பயம் இருந்தால் நான் சினிமாவே சொந்தத்தில் தயாரிச்சிருக்க மாட்டேன். அதனால் எனக்கு பயம் இல்லை. என்ன அப்பா அப்படின்னு திரும்பி பார்த்தாரு. எல்லா இளைஞர்களும் அதில் பல பேர் வக்கீல் உங்களை மாதிரி அப்படின்னாங்க. நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னு கேட்டேன். இவ்வளோ ஒரு டெலிபரேஷனுக்கு பிறகு தான் நான் என் அரசியல் அறிவிப்பை வெளியிட்டேன். உங்களோட முதல் கையெழுத்து தமிழகத்தின் தலையை நிமிரச் செய்யும், தமிழகத்தை தலை நிமிர்த்தி செல்லக்கூடிய முதல் கையொப்பம். முதல்வரான பெண்ணுக்கு முன்னாடியே சில கையெழுத்துகள் வாங்கி வச்சிருக்கேன். அது எங்க எம்எல்ஏக்களாக போபவர்கள் எல்லோரும் போட்டு கொடுக்கும் கடமை தவறினால் ராஜினாமா செய்வேன் என்ற. இன்னொரு கையெழுத்து வேட்டை இருக்கிறது எங்களுக்கு. மக்களிடத்தில் அவர்களுடைய அந்தந்த கான்ஸ்டிடியூவன்சிஸ் குறைகளை கேட்டறிந்து அதை நிவர்த்தி செய்ய முடியுமா என்பதை ஆய்வு செய்து அதை அந்த ஊர் பெரியவர்களுடன் அமர்ந்து பேசி ஒரு பாண்டு பத்திரத்தில் இதை இத்தனை நாளுக்குள் நாங்கள் வந்தால் செய்து முடிக்கிறோம் என்று அந்த கான்ஸ்டிடியூவன்சி எம்எல்ஏ கையெழுத்து போட்டு அதில் கேரண்டராக நான் கையெழுத்து போடுவேன். அந்த கையெழுத்து தான் என்னை அந்த
அந்த நாற்காலி வரை கொண்டு சேர்க்கும் என்று நான் நம்புகிறேன். அந்த நாற்காலியில் நான் உட்காருவதற்காக செல்லவில்லை, அதில் உட்கார நேரம் இருக்கக்கூடாது என்று நினைக்கிறேன். அரசியல்ல நம்மளும் சம்பாதிக்க கூடாது, மற்றவங்களும் சம்பாதிக்க விடக்கூடாது, இது சாத்தியமா சார்? அரசியல் என்பது எங்கேயாவது பணம் வாங்கித்தானே செலவு பண்ண முடியும். வரி அரசின் சம்பாத்தியம், அது அரசு சம்பாதித்து தான் ஆக வேண்டும். அதில் மற்றவங்க சம்பாதிக்க விட்டா தான் அந்த வரி வரும். ஸோ சம்பாதிக்க விடணும், ஆனால் சம்பளம் வாங்கினவங்க அதுக்கு மேலே சம்பாதிக்க விடக்கூடாது. நன்றி.